அத்தியாயம் 47. மழையும் மின்னலும். மகேந்திர பல்லவர் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே சிவகாமிக்கு அவளோட தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. மயங்கி விழுந்துடுறா. சுய உணர்வு பெற்று எழும்போது பாறையில சாஞ்சி இருக்கிறா. பக்கத்துல பல்லவேந்திரர் இருக்கிறாரு. அவனுக்கு பல்லவேந்திரரை பார்த்த உடனே ஒரு குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தோட எந்திக்கிறா, தள்ளாடுறா. உடனே பல்லவேந்திரர் அவளை பிடிச்சு உட்கார வச்சு, உட்காருமா, எந்திக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவளோட மனசு கேக்குது, இவ்வளவு நேரமும் நீங்க என்னை பத்தி சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு பல்லவேந்திரரோட முகத்தை அப்படி பாவமா பாக்குறா. அப்போ பல்லவேந்திரர் சொல்றாரு, இம்மா உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமல்லனுக்கு ஒரு அபாயம் உன்னால வந்துச்சுன்னு சொன்ன உடனே நீ மயங்கி விழுந்துட்ட. உன்னுடைய அன்பு எவ்வளவு பரிபூர்ணமானதா இருக்கும், ஆனா எனக்கு வேற வழி இல்லை. உன்னோட மனசை நான் இன்னும் காயப்படுத்த தான் வேண்டியது இருக்கு அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்றாரு. உடனே சிவகாமி நினைக்கிற, ஐயோ இதுவே என்னைய கொண்டுருச்சே, இன்னும் என்னைய காயப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, அதையும் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி பல்லவேந்திரரை பாக்குறா. முக்கியமான விஷயத்த நான் இன்னும் உன்கிட்ட சொல்லவே இல்லை சிவகாமி, உன்கிட்ட நான் ஒரு சத்தியம் கேட்க போறேன். மாமல்லனோட நலனுக்காக நீ இதை கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு மகேந்திர சக்கரவர்த்தி. சிவகாமிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மகேந்திர சக்கரவர்த்தி சொல்றதெல்லாம் நம்ம நம்பலாமா வேண்டாமா? இவர் ஏன் என்னைய தனிமைப்படுத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு? ஒருவேளை மாமல்லருக்கு தன்னால அபாயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றது கூட பொய்யா இருக்குமோ அப்படின்னு சிவகாமி யோசிக்க ஆரம்பிக்கிறார். சிவகாமி பல்லவேந்திரர்கிட்ட கேட்குறா, பல்லவேந்திரா நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு மனசுல ஆக மாட்டேங்குது. மாமல்லருக்கு என்னால அபாயம் நேர்ந்துச்சுன்னு சொன்னீங்க, அது எப்படி நடந்துச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே பல்லவேந்திரர் சொல்றாரு, அம்மாடி இதையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கல, ஆனா நீ கேட்கறதுனால நான் சொல்றேன். காஞ்சியில உன்னோட அரங்கேற்றம் முடிஞ்சு 2 நாளைக்குள்ள நான் அரண்ய வீட்டுக்கு வந்தேன். நானும் உங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தோம், நீ பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்த. அப்போ நான் சொன்னேன், உன்னோட தெய்வீக கலை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்யப்படணும்னு, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பல்லவேந்திரர் சிவகாமி கிட்ட கேட்கிறாரு. அவளும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றான், ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ தெய்வத்துக்கே அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு பொருளை மனிதனுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சா அதனால தீங்கு நேராதா? ஏதோ இந்த மட்டும் மாமல்லன் உயிர் பிழைச்சது பல்லவராஜ்யம் செஞ்ச பாக்கியம்தான் சிவகாமி அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சக்கரவர்த்தி சொன்ன உடனே சிவகாமி கண்ணு நிறைய கண்ணீரோட சக்கரவர்த்தியை நிமிர்ந்து பாக்குறா. சக்கரவர்த்தி நீங்க ஏதோ ஏடா கூடமா பேசுறீங்க, எனக்கு கல்வி கேள்வி ஞானம் கிடையாது, தைரியசாலியும் கிடையாது. நானு ஒரு 7 சிற்பியினோட பொண்ணு நான், என்ன நீங்க ரொம்ப சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. சிவகாமி அழுறத பாக்குற பல்லவேந்திரருக்கு மனசே தாங்கல. அந்த பொண்ணோட தலையை அப்படியே தடகி கொடுத்துட்டு சொல்றாரு, அம்மா சிவகாமி நான் உன்னை சோதிக்கல, உனக்கு தெரியும் உன்னோட அப்பா ஆயனருக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட நட்பு இருக்குன்னு. அவரோட மகா எனக்கும் பொண்ணுதான், கனவுல கூட நான் உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேம்மா. உங்க அப்பா எப்படி சிற்பக்கலையில ஈடு இணை இல்லாத பெருமை வாய்ந்தவரோ அதே மாதிரி நீயும் பரதக்கலையில சிறந்து விளங்குற. உன்னோட கலை திறமை இன்னும் சிறப்படைஞ்சி இந்த பாரதம் முழுக்க உன்னோட புகழ் விளங்கணுமா, அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு எதுவும் குறுக்க நிக்க கூடாது, யாரும் தடையா இருக்க கூடாதுங்கிறது என்னோட எண்ணம். அப்படி குறுக்க தடையா நிக்கிறது என்னோட சொந்த மகனா இருந்தா கூட அந்த தடைய நான் நீக்க முயலுவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இத கேட்ட உடனே சிவகாமி முகத்துல அப்படி ஒரு பயம் அவநம்பிக்கை தோன்ற மகேந்திர பல்லவரை அப்படியே ஏறிட்டு பாக்குறார். கொஞ்சம் பொறு சிவகாமி, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல நீ முடிவெடுத்துக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்குட்டி சொன்னேன், நான் ஏதோ ஏடா கூடமா பேசுறேன் அப்படின்னு. உண்மைதான், உன்கிட்ட வெளிப்படையா சொல்றதுக்கு சங்கோஜப்பட்டுதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். நீ அறிவாளி பொண்ணு, நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன் மனசு குழம்பி போய் இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேங்கிறது உன்னோட மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டேங்குது. சிவகாமி நான் சொல்ல விரும்புறத உன்னோட நன்மைக்காக உடைச்சு சொல்லிடுறேன், அதனால உன் மனசு வருத்தப்பட நேர்ந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஒரு நாட்டியக்கார பெண்ணிடம். இத சொல்ற பல்லவேந்திரர் ஒரு பெருமூச்சு விடுறாரு. அதே நேரத்துல அவரோட முகக்குறி மிகவும் கடினமான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆயத்தமாகுது. குனிஞ்சு இருக்கிற சிவகாமி கண்களிலிருந்து 2-3 சொட்டு கண்ணீர் அந்த பூமி தாயை நனைக்குது. சிவகாமி உங்க அப்பா சாதாரண கல்ல
சிலைகளை கூட உயிரோட்டம் உள்ள சிலைகளா மாத்திடுவாரு. அதே மாதிரி பிரம்மன் அழகான பெண்களை உருவாக்கும் போது அந்த மண்ணோட தன்னோட கண்ணீரையும் சேர்த்து கலந்து அந்த பெண்ணை உருவாக்குவானா? நீ குழந்தையா இருந்த வரையில எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை சிவகாமி. நான் கூட ஆயனர மாதிரியே உன்னையே மடியிலையும் தோளையும் தூக்கி போட்டு வளர்த்துருக்கேன். ஆனா நீ எப்ப வளர்ந்து பெரிய பொண்ணாகி வந்து நின்னியோ அப்போ உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், பிரம்மன் கண்ணீர் விட்டு உன்னைய படைச்சானோ அப்படின்னு. இந்த பொண்ணால இந்த உலகத்துல பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதேன்னு நான் நிறைய யோசிப்பேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே 2 வருஷத்துக்கு முன்னுக்குட்டி அந்த பிரச்சனை ஆரம்பமாக ஆரம்பிச்சது. நீயும் மாமல்லனும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சீங்க. இந்த தகாத காதலை தடுக்கிறது எப்படி? ஆனா உங்க ரெண்டு பேரோட மனசும் என்னோட செய்கையால புண்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதே நேரத்துல இந்த பெரிய யுத்தமும் வந்துச்சு. நான் அவசரமா போர்க்களத்துக்கு போக வேண்டிய நிலையில இருந்தேன். நான் இல்லாத நேரத்துல நீயும் மாமல்லனும் சந்திக்க கூடாதுங்கிறதுக்காகவே அவனை காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு கண்டிப்பான திட்டம் போட்டு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு மகேந்திர பல்லவர் சொல்லும் போது சிவகாமியோட முகத்தை பார்க்கணுமே, அப்பப்பா கல்கி அவர்கள் எவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கிறாங்க தெரியுமா? இந்த ஒரு பத்தியவும் நான் அப்படியே வாசிச்சிடுறேன். குனிந்து கொண்டிருந்த சிவகாமி தன்னை அறியாத ஆத்திரத்துடன் மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தாள். கண்ணீர் ததும்பிய அவளுடைய கூரிய கண்களிலே தோன்றிய கோபச்சுவாலை சோவென்று மழை பெய்து கொண்டிருக்கும் போது இருண்ட வானத்தில் படிச்சிடும் மின்னலை போல் ஜொலித்தது. அதனால் ஒரு கணம் தயங்கிவிட்டு மகேந்திர சக்கரவர்த்தி பின்னர் தொடர்ந்து கூறினார், இவ்வளவு அழகான வர்ணனையோடு இனிமேல் யாராவது எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாதுன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சிருங்க. கதைக்குள்ள போயிடலாம். சிவகாமி, உன்னையும் மாமல்லனையும் பிரிச்சு வைக்கிறதுனால உங்களோட காதல் குறைஞ்சிரும்னு நினைச்சு நான் உங்களை பிரிச்சு வைக்கல. நான் இல்லாத சமயத்துல நீயும் மாமல்லனும் சந்திச்சா அதனால பெரும் அபாயம் ஏற்படும் என்னோட உள் உணர்ச்சி சொல்லிச்சு. அதனாலதான் நான் உங்களை பிரிச்சு வச்சேன். புதையில பூதம் காக்கணும், ஜீவரத்தினத்தை நாகசர்ப்பம் காக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி கலை பொக்கிஷமாகிய உன்னை காப்பாத்துறதுக்கோ அல்லது கபலீகரம் செய்வதற்கோ ஏதோ ஒரு மாய சக்தி உன்னை தொடர்வதா எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் மாமல்லனை உன்னை நெருங்க முடியாதபடி பாத்துக்கிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே உங்களை பிரிச்சு வச்சதுனால உங்க காதல் குறையாம கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. இத மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர். அளவில்லாத வியப்பு, அதே நேரத்துல அதிக அருவருப்போட சக்கரவர்த்திய பாக்குறார் சிவகாமி. ஆமா சிவகாமி, மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள், நீ மரப்பொந்துல பத்திரப்படுத்தி வச்சிருந்த அந்த ஓலைகள் அனைத்தும் கடைசியா என்கிட்டதான் வந்து சேர்ந்துச்சு. இவ்வளவு நீசத்தனமான காரியத்தையும் நான் என்னோட ராஜ்யத்துக்காக செஞ்சேன் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். சிவகாமி, சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு, அரச குலத்தினருக்கு தர்மம் வேறு. உங்க அப்பாவை கேட்டா இதை சொல்லுவாரு, மாமல்லன் ஒரு வியாபாரியின் மகனாகவோ அல்லது சிற்பியின் மகனாகவோ இருந்தா உனக்கும் அவனுக்கும் நடுவுல நான் ஒரு நாளும் நிக்க மாட்டேன். உங்களுடைய தெய்வீகமான காதலை நான் சந்தோஷமா ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க வேண்டிய கொடுமையான கடமை எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு பல்லவேந்திரர். அந்த நேரத்துல சிவகாமிக்கு எப்படிதான் அவ்வளவு தைரியம் வந்துச்சோ தெரியல. அவளோட முகத்திலையும் குரல்லையும் அவ்வளவு கர்வம். பிரபு, நீங்க என்னதான் எங்களை பிரிச்சு வச்சிருந்தாலும் சரி, அரசர்களை காட்டிலும் அதிக சக்தி விதிக்கு தான் இருக்குன்னு ஏறி உடைப்பையும் வெள்ளத்தையும் அனுப்பி எங்க ரெண்டு பேரையும் இந்த கிராமத்துல சேர்த்து வச்சிருச்சு இல்ல அப்படின்னு கர்வமா சொல்றா. ஆமா சிவகாமி, நீ சொல்றது உண்மைதான். ஆனா உங்களை சேர்த்து வச்ச அதே விதி நான் செஞ்சிருந்த ஏற்பாடு எவ்வளவு முக்கியங்கிறதையும் எடுத்து காட்டிருச்சு. இந்த விஷக்கத்தி தான் அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்ற மகேந்திர பல்லவர் மீண்டும் அந்த விஷக்கத்தியை எடுத்து சிவகாமியின் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாரு. இதுவரைக்கும் சக்கரவர்த்தியோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்த சிவகாமியால சக்கரவர்த்தியோட இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியல. உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா?